அன்புமிக்க புதுமழை சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் அன்பு வணக்கம். சொல்லோவியத்தை தொடர்ந்து ரசித்து நல்லாதரவு நல்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சொல்லோவியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அகில இந்திய வானொலியின் கோயம்புத்தூர் நிலையத்தில் திரை இசை நிகழ்ச்சி, நாடக நிகழ்ச்சி ஆகியவற்றுக்கு பெருமளவில் நேயர்கள் இருந்ததை போலவே மெல்லிசை நிகழ்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க அளவிலே சுவைஞர்கள் இருந்தனர். இசைத்துறையில் ஹேமலதா கணேசன், பத்மா சுப்பிரமணியம், சுப்புலட்சுமி போன்ற கலைஞர்கள் அங்கு பணியாற்றி வந்தனர். மெல்லிசை நிகழ்ச்சிகளை கோவையின் முக்கிய கல்வி நிறுவன இடங்களிலே பொதுமக்கள் முன்னிலையில் வருடத்தின் சிறப்பார்ந்த தினங்களின் தருணத்தில் நடத்துவது அப்போது வழக்கத்தில் இருந்து வந்தது. மெல்லிசை பாடல்கள் பெரும்பாலும் தேச ஒற்றுமை, இயற்கையின் சிறப்பு, சமூக நீதி, மக்கள் முன்னேற்றம் போன்ற மைய கருத்துக்களை உள்ளடக்கியதாகவே விளங்கும். நான் அறிவிப்பாளர் பணியை செய்பவனாக இருந்த போதிலும் நிலையத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் எனது திறமையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் காரணமாக நாடக ஆக்கம், பாடல் இயற்றுதல், பேட்டி காணுதல், நேர்முக வர்ணனை செய்தல் போன்றவற்றிலும் ஈடுபடச் செய்வார்கள். நானும் அவற்றை விரும்பி செய்து வந்தேன். அவ்விதம் இ ஆனந்தன் அவர்களும் புதுவை கோ செல்வம் அவர்களும் என் பாடல்களின் மீது கொண்ட பற்றுதலினால் எனக்கு ஆதரவு தருபவர்களாகவும் ஆலோசனை தருபவர்களாகவும் விளங்கினர். மனித ஆற்றலையும் மனித நேயத்தையும் அதிக அளவில் எனது சிறுகதைகளிலும் நாவல்களிலும் வெளிப்படுத்தி வந்த நான் இந்த பாடலில் அந்த கருத்தினை உட்பொருளாக்கிடும் நேரம் எனக்கு வாய்த்தது. எனது பாடல்களில் பாசம் கலந்த அக்கறை காட்டும் ஹேமலதா கணேசன் அவர்கள் இந்த பாடலுக்கும் தனது கை வண்ணத்தை பக்குவமாய் பரிமாறியிருந்தார். கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்புக்கு அடிக்கல் நாட்டும் விழாவுக்கு அப்போதைய மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வருகை புரியும் சிறப்பு நடக்க இருப்பதை முன்னிட்டு அது சமயம் ஒலிப்பதற்காக என்னிடம் நிலைய இயக்குனர் ஜே கமலநாதன் அவர்கள் மூலம் பாடல் கேட்டு பெற்ற ஹேமலதா கணேசன் அவர்கள் திரை இசை இறை இசை இரண்டிலும் பருமிழித்து வரும் பாடகி டி கே கலா அவர்களின் குரலில் இயற்கையின் இனிமையை இசைக்கும் பாடலை வெகு சிறப்பாகச் செய்ததோடு தானே அதற்கு இசையும் அமைத்திருந்தது மறக்கவியலாத நிகழ்வு. பலரையும் அசை போட வைத்த ஆக்கம் அது. இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் துணிந்து நீயும் நிமிர்ந்து நடந்தால் என்கிற பாடலும் அவருடைய இசையில் உருவானதுதான். இதன் பல்லவியும் சரணங்களும் கூடுதலான வரவேற்பை மிக பரவலாகவே பொதுமக்களிடமிருந்து பெற்றன. தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து புதிய நம்பிக்கையை ஊட்டி ஒளிமிக்க விழிப்பை சகோதர உணர்வோடு ஊட்டும் வகையிலே இந்த பாடல் அமைந்ததுதான் அதற்கு அடிப்படை காரணமானது. இதில் மூன்றாவது சரணம் வருவது வரட்டும் உழைப்பை தொடரு, கசப்பும் இனிக்கும் களைப்பை உதறு, வேதனை தொலையும் வியர்வை சிந்து, சாதனை நிகழ்த்து சரித்திரம் உனது என்று உச்சத்தை தொடுவதாக விளங்கிற்று. இதன் பாதிப்பினால் இந்த பாடலை அந்த தருணத்திலேயே இலக்கிய இதழ்களும் பிரசுரித்து வாசர்களிடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுக்கொண்டன. அத்தகு பாடல் இதோ ஒலிக்கிறது. சாரியார், கணேஷ் ஆகியோர் குரல்களில் இந்த பாடல் வருகிறது. கேட்டு மகிழுங்கள் அன்பு நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம்.
துணிந்து நீயோடு மிருந்து நடந்தால் வானத்து நிலவும் நெற்றியின் திலகம் துணிந்து நீயோடு மிருந்து நடந்தால் வானத்து நிலவும் நெற்றியின் திலகம் துவண்டு சோர்ந்து கீழே கிடந்தால் நிழலும் கூட பாரம் உன்னிழலும் கூட பாரம் விரைந்து சென்றால் நிச்சயம் உனதே உலகம் இலக்கை நோக்கி விரைந்து சென்றால் நிச்சயம் உனதே உலகம் கலக்கம் வேண்டாம் சுவடுகள் பதியும் அதிகம் இல்லை தூரம் கலக்கம் வேண்டாம் சுவடுகள் பதியும் அதிகம் இல்லை தூரம் அதிகம் இல்லை தூரம் துணிந்து நீயோடு மிருந்து நடந்தால் வானத்து நிலவும் நெற்றியின் திலகம் துவண்டு சோர்ந்து கீழே கிடந்தால் நிழலும் கூட பாரம் உன்னிழலும் கூட பாரம் நடந்தால் வானத்து நிலவும் நெற்றியின் திலகம்